அனைவருக்கும் இனிய வணக்கம். இது என்விஜே தமிழ். நான் உங்க தமிழா தமிழா. நாம இப்ப பார்க்க போறது என்னன்னா, தல அஜித் செய்த காரியம் தாங்க. அவர் எப்பவுமே சூப்பரா தான் திங்க் பண்ணுவார், அதனாலதான் அவர் அல்டிமேட் ஸ்டார். வாங்க அவர் என்ன பண்ணார்னு இந்த வீடியோல பார்க்கலாம். 1854 1856 ஆண்டுகளுக்கிடையே ரஷ்யாவுக்கும் பிரான்சுக்கும் நடந்த கிரீமிய போரின் போது தான் இவங்களுடைய முதல் மருத்துவ பங்களிப்பு இருந்துச்சு. இந்த கிரீமிய போரில் காயமடைந்த வீரர்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தாங்க. அதோட அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாகவும் கவலைக்கிடமாகவும் இருந்துச்சு. இதை கேள்விப்பட்ட இவங்க, சமயத்தில் நம்மளுடைய பணி சிறந்ததாக வீரர்களுக்கு அளிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு, தனக்கு கீழே உள்ள ஒரு 38 செவிலியர்களையும் இவங்க வந்து கூட்டிட்டு அந்த காயமடைஞ்ச வீரர்கள் இருந்த மருத்துவமனைக்கு சென்றாங்க. அந்த முகாமிற்கு போன அப்புறம் தான் இவங்களுக்கு அதிர்ச்சியே காத்துட்ருச்சு. அங்கே நிர்வாக அலட்சியத்தினால் போரில் காயமுற்ற வீரர்கள், அதிக பணியால் களைத்திருந்த மருத்துவ பணியாளர்களும் சரிவர கவனிக்கவே படாமல் இருந்தாங்க. மருந்து தட்டுப்பாடும் அங்கே நிறையவே இருந்துச்சு. சுகாதார குறைவு இருக்கிறதுனால உயிராபத்து விளைவிக்கும் தொற்றுகளும் நிறைய உண்டாக்கி இங்கே பேராபத்தை விளைவிக்கும்ன்றத இவங்க முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த முடிவு பண்ணாங்க. தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருப்பது தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டிய கடமை அப்படின்னு முடிவு பண்ணி, அந்த முகாமில் உள்ள மருத்துவமனைகளையும் கருவிகளையும் நோயாளிகளையும் சுத்தப்படுத்துனாங்க. இவங்க இந்த மாதிரி நோயாளிகளை பராமரித்ததுனால தான் இவங்க முகாமில் இருந்த உயிரிழப்பின் சதவீதம் மிக 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 கம்மியாயிட்டே வந்துட்டுருந்துச்சு. அதே மற்ற முகாமிலலாம் இறப்பு விகிதம் அதிகமாகி கொண்டு போயிட்டுருந்துச்சு. அப்போது எல்லாருக்கும் இவங்க வந்து முதல்ல சுத்தமும் தூய்மையும் தான் நம்மளுடைய கடமை அப்படின்றத எல்லா செவிலியர்களுக்கும் இவங்க தான் முதன் முதல்ல சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம்தான் அங்கே இறப்பின் விகிதம் கம்மியானது. ஸோ இவங்க பேர் தான் ஃப்ளோரன்ஸ் நைன்டிங்கேல். இவங்க தான் எல்லா செவிலியர்களுக்கும் முன்னுதரமாக இருந்ததுனால இவங்களுடைய பிறந்தநாள வேர்ல்ட் நர்ஸ் டே அப்படின்னும், அதாவது உலக செவிலியர்கள் தினம் அப்படின்றத கொண்டாடுறாங்க. என்னடா தலை அஜித்தை பற்றி சொல்லிட்டு இங்கே வந்து வேர்ல்ட் நர்சிங் டே அதுன்னு சொல்லிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? வாங்க, இதில் தான் விஷயமே இருக்குது. ஏன்னா தலை அஜித்னா எப்போவுமே சிம்பிளிசிட்டி ப்ளஸ் அவர் பண்ணுற விஷயம் எல்லாமே ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஸோ இந்த சமயமும் கிட்டத்தட்ட நாம் ஒரு போர் மாதிரி தான் பார்க்கணும். இந்த சமயத்தில் மருத்துவர்களை விட செவிலியர்கள் தான் அதிக நேரம் பேஷண்ட்ஸோட செலவிடுறாங்க. அவங்க தூய்மையாகவும் இருக்கணும், சுத்தப்படுத்துறது, அவங்களுக்கு மருந்து கொடுக்கறது, மாத்திரைகள் கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, எல்லாமேலையும் இந்த செவிலியர்கள் தான் பார்க்குறாங்க. மருத்துவர்கள் அப்பப்போ வந்து பேஷண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போயிடுவாங்களே தவிர, இவங்க டியூட்டி டைம் ஃபுல்லாகவே டெடிக்கேட்டட் டு பேஷண்ட்ஸ் ஒன்லி. ஸோ அதனால் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட் நம்ம பாராட்டியே ஆகணுங்க. இவங்க இல்லைன்னா நம்ம சுத்தமாகவும் இருக்க முடியாது. அந்த சுத்தத்தை கடைப்பிடிக்கிறதுனால தான் இன்றைக்கும் அதே மாதிரி பாருங்கள், டெத் ரேட் கம்மி ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, சென்னையில் ஒரு விடுதியில் செவிலியர் தங்கும் விடுதியில் வந்து இவங்க வந்து டெய்லி இந்த வந்து கொரோனா இருக்கிற டைமில் வந்து இவங்க டெய்லி ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கிறதுனால, இவங்களை பார்த்தாலோ இல்லை பேசினாலோ இவங்க இங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது தொற்று பற்றி கொள்ளுமா அப்படின்ற ஒரு பயத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் இவங்க இருக்கிறத பிடிக்காமல், இவங்க யார்கிட்டையும் பேசாமல் இவங்கள ஒரு மாதிரி பார்க்குற நிலைமை இருந்துச்சு. இந்த விஷயம் எப்படியோ நம்ம தலை அஜித் கவனத்துக்கு போயிருக்குங்க. அஜித் கவனத்துக்கு போனால் சும்மா விட்டுருவாரா நம்ம தலை? உடனே அடுத்த நிமிஷமே இவர் பிளான் பண்ணி அங்கே இருக்கிற செவிலியர் விடுதிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா செவிலியர்களுக்கும் பாராட்டிட்டு அவர்களுடைய பணி சிறக்க இவர் வந்து அங்கே பாராட்டியும் உற்சாகப்படுத்தியும் அவங்களோட நின்று ஃபோட்டோவும் எடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்த அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் இதை பார்த்துட்டு தலை அஜித் வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாரும் வந்து இனிமே இந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சகஜ நிலைக்கு சகஜமாக அவங்க எப்பவும் போல் அந்த செவிலியர்களோட எப்படி பார்ப்பாங்களோ எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி நிலைமை மாறிடுச்சு. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, தலை அஜித் ஒரு முன்னுதாரணமாக ஒரு காரணம் பண்ணார்னா அவரை பின்பற்றுற நம்மளும் அதே விஷயத்தை தான் பின்பற்றணும். ஸோ செவிலியர்களோ மருத்துவர்களோ நம்மளுக்கு வந்து நம்மளுக்காக தான் சேவை செய்கிறாங்களே தவிர அவங்க வேறு யாரோ இல்லை.
ஸோ நம்ம ஒழுங்காக இருந்திருந்தோம்னா அவங்களுக்கு இந்த பணிச்சுமைகள் இருந்திருக்காது. ரெண்டாவது, நம்ம ஊர் சுற்றாமல் வீட்லேயே இருந்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெத் ரேட் கம்மி பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லா மருத்துவ பணியாளர்களும், தூய்மை பணியாளர்களும், மருத்துவர்கள், செவிலியர்கள், இவங்க எல்லாரும் நம்மளுக்காக தான் போராடுறாங்க. அவங்கள யாரையும் வேற்று ஒரு கிரகவாசிகளாக பார்க்காதீங்க. எல்லோரும் நம்மவர்கள் தான், நமக்காக பண்ணிடுறவங்க தான் அவங்க என்பதை புரிந்து கொண்டு எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு வித்தியாசமான செய்தியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போட்டுருங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் அமைக்கி விட்டுருங்க. இது என்விஜே தமிழ், நான் உங்கள் தமிழா தமிழா. பை பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் தட்டிடுங்க. இது என்விஜே தமிழின் தமிழா தமிழா.